10 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்க போறேன். ஒரு வீடியோவா அதெல்லாம் நீ எடுத்து போடுவியா அப்படின்னு கேட்டா போடுவேன். காலை சாப்பாடு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களோட மேரி ஜெனிஃபர். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 50 ரூபீஸ்ல 50 ரூபாயில வந்து 24 மணி நேரமும் நம்ம வந்து ஃபுட் சாப்பிட போறோம். சாப்பாடு வந்து எல்லாமே வந்து 50 ரூபாய்க்குள்ள இருக்கும். அதாவது பட்ஜெட் பத்மநாதன் மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் போட்டுதான் வந்து இன்னைக்கு இந்த ஜெனி வந்து வாழணும் அப்படின்றதான் என்னோட டாஸ்க். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 50 ரூபீஸில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே வந்து லஞ்சு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து இல்லை கொஞ்ச நேரம் ஆகுது, கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சு. எப்படி எப்படி சாப்பிட்றது எல்லாமே நான் வந்து டிசைட் பண்ணி காலையில் நான் சாப்பிட்றதா டிசைட் பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து 9:30 கிட்ட ஆகிடுச்சு டைமு. நான் வந்து ஃப்ரெஷ் மட்டும் தான் இருக்கேன், அதாவது ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நான் மார்னிங்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து ரெடி ஆகணும் வீடியோக்கு. எப்பயும் போல ரெடி ஆகிறதுலாம் வந்து அதுக்கப்புறம் தான் நான் பண்ணணும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து டாஸ்க் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து லாக்டவுனில் எப்படி வந்து 50 ரூபீஸை சர்வைவ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்போம் திங்ஸ், மளிகை ஜாமான் பொருள், அதில் வந்து 50 ரூபீஸ்க்கு மட்டும்தான் எனக்கு சாப்பிடணும். பாசிபிளாக இல்லையான்னு வந்து ஃபுல் வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு தெரியும். வெளிலலாம் போய் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணி எது கம்மியாக இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி அது மேலே எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் ப்ராடக்ட்ஸ் ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறோம். இல்லை காலையில் சாப்பாடு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணி நினச்சிக்காதீங்க, பட் நம்மளுக்கு தண்ணியும் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் இன்னைக்கு சாப்பாடுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கப் ஆஃப் வாட்டர் அண்ட் மில்க் டிக்கீஸ் பிஸ்கெட், இது வந்து அதோட காஸ்ட் வந்து 10 ரூபீஸ். நான் எவ்வளோ எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இந்த 10 ரூபாய் மில்க் டிக்கீஸ் பிஸ்கெட்டும் அண்ட் அந்த தண்ணி தான் நம்மளோட மார்னிங் சாப்பாடு. எனக்கு 10 ரூபா நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து தண்ணியை மில்க் டிக்கீஸ் தொட்டு சாப்பிட்றோட டேஸ்ட்டே வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் சாப்பிட்டதே எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாகவே செம்மையாக இருக்கும். ஒரு 10th 11th அதை படிக்கிற டைமில் வந்து இல்லை இப்பயும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ ஸ்கூல் டைமில் வந்து ஈவினிங் வந்தோடனே என்னோட ஸ்நாக் வந்து இந்த தண்ணியும் பிஸ்கெட்டும் தான் இருக்கும். நாங்கள் ஸ்கூலில் முத கொண்டு அப்படி தான் இந்த மூடியில் இந்த மூடியில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டு பிஸ்கெட்டில் முக்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அந்த மில்க் பிக்கீஸ் அண்ட் வாட்டர் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். இதோட நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2 கிளாஸ் தண்ணி அண்ட் 10 பிஸ்கெட், இதில் வந்து 10 பிஸ்கெட் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். காலையில் வந்து எனக்கு இது 10 மான் கூட தெரியல. இப்போதைக்கு வந்து தண்ணியெலாம் குடிச்சாலும் வயிறு வந்து ரொம்ப இருக்க மாதிரி தான் இருக்குது. போக போக தான் விளைவுகள் தெரியும். பட் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான், ஏன்னா இது மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன், அதனால் எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு, அதாவது எப்பயுமே வீடியோக்கு போல் நல்லா குளிச்சு பவுடர்லாம் போட்டு வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து 11 o'clock சாப்பிட்ற அளவுக்குலாம் வந்து 50 ரூபீஸ் பட்ஜெட் இடம் கொடுக்குமான்னு தெரியல. ஸோ இதை நான் பிளான் பண்ணிவிட்டு எப்போ வந்து நான் சாப்பிட்றோம் வந்து அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபில் வீடியோ பண்ணுறப்ப தான் வந்து பாசிபிளாக இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு 10 ரூபாய் நம்மளுக்கு காலி ஆகிடுச்சு, நான் 40 ரூபாய் தான் இருக்குது. ஸோ வந்து நான் குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பல்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்ட் டைம்ஸாக வந்து கொஞ்சம் புதுசான அதான் ஹோம்மேட் சோப்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து சூப்பராக இருக்குது, அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பேச போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதி நேச்சுரல் ஹர்பல்ஸோட சார்கோல் ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப். ஸோ இது வந்து பேக் ஆஃப் 4, பட் நான் வந்து ரெகுலராக குளிக்கிறனால ஒன்று காலியாகிடுச்சு, இன்னும் 3 தான் இருக்குது. ஸோ இந்த 3 வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் காம்போவாக 4 ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கும் நம்ம வந்து ஒரு 2-3 ரூபீஸ் இருந்தாலும் பட் நம்ம ஒரு லாபம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஒரு லாபமாக வாங்கின சோப் இந்த 3. அண்ட் ஆக்டிவேட்டட் சார்கோல்னாலே டீப் கிளென்சிங் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஹேண்ட்மேட் அண்ட் வந்து நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்கின்னை ஸ்மூத்தாகவும் அண்ட் ரொம்ப கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்னும் 3 தான் இருக்காது, நான் சீக்கிரமாக காலி பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதி வேதாவோட டீடாக்சிஃபைங் சோப் அது. ஸோ இந்த டீடாக்சிஃபைங் சோப்பில் வந்து மேஜர் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீம் தான். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து நீம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குட் ஹெல்தி ஸ்கின்னுக்கு வந்து நீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். பிகாஸ் நான் நிறைய நீம் அண்ட் சார்கோல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இது வாங்கினேன். அண்ட் இது வந்து பேக் ஆஃப் ஒன் தான். இது ரொம்ப அழகான ஒரு பேக்கேஜிங்கில் செம சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் இது யூஸ் பண்ணும்போது அப்படிதான் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக. ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த சோப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்குது, பிடிக்கல, நல்லாவே இல்லை, ஏதாவது வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். பிகாஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த சோப் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் இது வந்து நான் ஃபேஸ் வாஷ் ஒரே ஒரு வாட்டி வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இன்னும் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிவ்யூஸை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் உங்களோட ரிவ்யூஸ் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ட்ரில் அப்படின்ற ஆப்பில் தான் வாங்கினேன். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சோஷியல் கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம். அதில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அப்புறம் லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் ஏன் அங்கேருந்து வாங்குறேன், ட்ரில்லேருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ்க்காக தான் அதுலேருந்து வாங்கினேன். சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி கூட. ஸோ டக்குன்னு நமக்கு வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ நம்மளோட எம்ஜே ஃபேமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 30% டிஸ்கவுண்ட் கூட இருக்குது. நீங்கள் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் இன்னும் ஏன் வெயிட் பண்ணியிருக்கீங்க, இந்த சூப்பரான ஹேண்ட்மேட் சோப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11:30 ஆகிடுச்சு. லைட்டாக வயலில் கடம்பு கடம்புன்னு சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து இந்த 10 ரூபா ஸ்லைஸ், ஆக்சுவலி 10 ரூபாய்க்கு வந்து ஸ்லைஸ் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் வந்து இந்த லாக்டவுன் போகிறதுக்கு முன்னாடி வந்து வாங்க போயிருந்தோம். ஸோ வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆக்கிறதுக்கு 10 ரூபா தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 490 வச்சுக்கோங்களேன், அதில் 10 ரூபா போட்டால் 500 ஆகிடும்ல. அதுக்காக வந்து ஒரு 10 ரூபீஸ்க்கு வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப குட்டியாக ஸ்லைஸ் இருந்துச்சு, நான் பார்த்ததே இல்லை, சரி வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து இதுதான் இப்போ வந்து எனக்கு சோறு போடப்போம். ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஆனால் 10 ரூபீஸ்க்கு பெருசு பெருசாலாம் இருந்துச்சு. நான் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எடுத்து வந்துட்டேன் நினைக்கிறேன். ஓகே அட்ஜஸ் இதோட 20 ரூபாய் காலி. அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. இப்போ தான் லைட்டாக தொண்டையை கிராஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளே வந்து காலி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே 20 ரூபா காலி ஆயிடுச்சு. அது வேறு ஃபீலிங்காக இருக்குது. இதுவும் பத்த மாட்டுது, காசும் பத்த மாட்டுது, என்ன பண்ணுறதே தெரில. ஒரு 2:00 எல்லாம் 1:30 அந்த டைமில் வந்து நெக்ஸ்ட் மதியான சாப்பாடு சாப்பிடணும். ஏன்னா இன்னும் 30 ரூபீஸ் தான் இருக்குது, இன்னும் ஒரு ஹாஃப் டே இருக்குது. நம்ம கடை கடை எல்லாத்தையும் இப்போ பசி இது பசிக்குன்னு சாப்பிட்றோம், அப்புறம் நைட்டில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஒரு 2:00 போல் வந்து மதியானம் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த 50 ரூபீஸ் சேலஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லாக்டவுனில் அதுவும் மெயினாக கடை அங்கே போய் இங்கே போய் நான் வாங்கி சாப்பிடாத மாதிரி இல்லை, லாக்டவுனில் வீட்டில் இருக்கும் போதே உங்களால் எப்படி வந்து 50 ரூபீஸில் வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, சர்வைவ் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நான் வந்து மதியானம் லஞ்சப்போ உங்களை சந்திக்கிறேன். பை பாய். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2 தாண்ட போகுது, அதாவது 1:47 அந்த டைம் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து மேகி வந்து செய்ய போகிறேன். ஸோ கிண்டுறதை காட்டலாம், அதாவது நாங்கள் எக்ஸ்ட்ரா இந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலை பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் வந்து இவ்வளோடா பசி தெரியாத காரணம் வந்து நாங்கள் அப்படியே போஸ்ட்டுக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து கமெண்ட்ஸ் வந்துச்சு, நீங்கள் போட்ட கடைசி வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியுது அந்த வீடியோ, நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம், அது நிறைய பேருக்கு தெரில என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேரிஷ் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு எனக்கு மேக்கப் போட்ட மாதிரி, அதில் ரொம்ப அழகாக இருந்தாங்க மேக்கப் போட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன போய் பார்க்கலாம், வந்து நான் கார்டு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ தான் அது, கண்டிப்பாக போய் பாருங்கள், வேறு வேறு ஃபன்ஃபுல்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் பாருங்கள், டக்குன்னு சொல்லிட்டு அலையே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க போயிடாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கே போய் அதையும் பார்த்துருந்துருங்க. இப்போ தான் ஆக்சுவலி எனக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரல. இப்போ நான் வந்து கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எஸ், இப்போ வந்து மேகி கிண்டலாம். இப்போ வந்து மேகி எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு கஷ்டமான ஒரு ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு நேரம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றது மட்டும் தான் இதோட வேலை. மேகி செய்கிறதுலாம் ஒரு வீடியோவா, அதெல்லாம் நீ எடுத்து இப்படி போடுவே அப்படின்னு கேட்டால் இல்லை, இது ஆக்சுவலி சும்மா ஒரு செகண்ட்ஸ் தான் இருக்கு, நீங்கள் இப்படிலாம் பண்ணி விட்டு போயிடாதீங்க. சும்மா ஒரு செகண்டுக்கு, அதாவது நாங்கள் எந்த இன்க்ரீடியன்ட்டுமே இதில் ஆட் பண்ணல. ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இதை சொல்கிறேன், நீங்கள் இதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். வெறும் வாட்டர் அண்ட் மசாலா வச்சு போட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இது காமிச்சோம். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஒன்று ரொம்ப நேரம்லாம் இருக்காது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஸோ நம்மளோட மேகி வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மூணு வேளையிலும் வந்து ரொம்ப நம்ம நிறைய சாப்பிட்ற ஒரு
ஃபுட்டு வந்து இதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் பார்க்கவே வந்து ஃபுட்டுன்ற நினப்பு வருது எனக்கு. அண்ட் இதோட காஸ்ட் வந்து 12 ரூபீஸ். மேகி வந்து எப்போ வந்து 10 ரூபாலேருந்து 12 ரூபாச்சும் கூட தெரியல. ஏன்னா இது வரைக்கும் வந்து 10 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டுருந்தா இப்போ தான் தெரியும் 12 ரூபான்னு. பட்ஜெட் இப்போ இடிக்குது, பட்ஜெட்டை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ரீஷெடியூல் வர பண்ணோம். இப்போ நான் சாப்பிட்டுறேன், செம்ம பசி. வயிறு வந்து செம்ம ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி மேகி வந்து நல்லாவே வந்து வயிறை வந்து ஃபில் பண்ணும். ஸோ அதே மாதிரி நல்லா ஃபில் பண்ணியிருக்கு. மதியானம் ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து திருப்பி வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து ரீஷெடியூல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் எப்படி ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கே பண்ணாலும் பண்ணுவோம், அது 50 ரூபா வச்சு நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஈவினிங் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:10 ஆகுது. ஓரளவுக்கு வந்து மேகி சாப்பிட்டது ரொம்ப நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. தூங்கினாலும் சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் வெளியில் போயிட்டு மாஸ்க்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க, நான் வெளில போயிட்டு 10 ரூபா இருக்குது, 10 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன். இந்த டைமில் வந்து எப்படி கடலாக இருக்குன்னு கேட்டீங்களா, கடைக்கலாம் போல பக்கத்து வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ அது போயிட்டு வந்து என்ன கடலாம் கூட சொல்கிறேன், ஸ்நாக்ஸ் இருந்தால் அப்புறம் வந்து நான் பேசுகிறேன். இருக்கான்னு தெரியல, போயிட்டு வரேன். அதை விட இந்த பொருளை விட இந்த பொருள் தான் ரொம்ப மெயினு. 2 ரூபா சேமிச்சுட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி 32 ஆயிடுச்சு. ஸோ 8 ரூபீஸ்க்கு வந்து இந்த பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வரேன். பக்கத்து வீட்டுக்கு போனாலும் பக்கத்து வீட்டு தான் போனேன், பட் இருந்தாலும் மாஸ்க்லாம் ரொம்ப முக்கியம், நீங்களும் தான் வருவேன். ஸோ இந்த கவரை வந்து நாங்கள் சானிடைஸ் பண்ணிட்டோம். உள்ளே இருக்க பொருள் எடுத்துட வேண்டியதான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமோசா. ஸோ அது பக்கத்து வீட்டு ஆண்டி பேர் சமோசா ஆண்டி. ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து சமோசா ஆண்டி தான் கூப்பிடுவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்லேயே வச்சு இந்த சமோசா அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம யாராவது ஃபோன் பண்ணி கேட்டால் மட்டும் நம்மளுக்கு மட்டும் தனியாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த 10 ரூபாய்க்காக உனக்கு கொடுத்தாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க, இல்லை வேறு ஆர்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அது கூட நான் போயிட்டு ஆண்டி எனக்கு 10 ரூபாய்க்கு நான் 8 ரூபாய்க்கு கொடுங்க. அவங்க வந்து 10 ரூபீஸ்க்கு 5 சமோசாஸ் கொடுப்பாங்க, குட்டி குட்டி சமோசா. நான் 8 ரூபீஸ் கொடுத்தாலும் 4 சமோசா ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு சொன்னாங்க. பட் நான் வந்து நியாயம் தர்மம் பர்மை எருமை அதெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெறு 4 மட்டும் ஆகிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் சாப்பிட்றேன். இதுதான் கதை. சாப்பிடும் பார்த்தாலே செம க்யூட்டாக இருக்கும். ஸோ இதோட வந்து நம்மளோட ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லையே ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதோட நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நைட் என்ன ஆகிடுது அப்படின்னு தெரியல. 10 ரூபா தான் இருக்குது. வீட்டில் இருக்க பொருளை சோப்பேற்றணும், ஏதாவது யோசிக்கணும். இந்த இது சமோசாவே டக்குன்னு எங்களுக்கு ஐடியா வந்துச்சு, ஃபோன் பண்ணோம், இருக்குன்னாவும் டக்குன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் எங்களுக்கு கணக்கிலே கிடையாது, லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு பொருள் என்னமோ கிடச்சிச்சு. ஸோ நைட் வந்து ஒரு சிறப்பான சம்பவம், ஒரு நல்ல ஒரு ஃபுட்டோடு அவங்கள வந்து சந்திக்கிறேன். இதோடது ஸோ 20 ரூபீஸை நம்ம சேர்ந்தா கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு இதுலேருந்து பாதி எடுத்துக்கலாம். அதுதான், ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த பெட் பாக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது. ஸோ 6 பிரெட் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் எடுத்துட்டு சாப்பிட்றது தான். காலைல எப்படி நம்ம தண்ணியில் பிஸ்கெட் எடுத்துட்டு சாப்பிட்டோமோ அதே மாதிரி பிரெட் எடுத்துட்டு சாப்பிடுவோம். திருப்போம் முதல்ல. ஆக்சுவலி எனக்கு இதில் 6 கூட தேவைப்படாது, ஒரு 2 or 3 தான் சாப்பிடுவேன், 2 கூட சாப்பிட மாட்டேன். ஸோ இதில் வந்து 6 பிரெட் இருக்குது. அண்ட் எப்படி போல தண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 6 பிரெட்டு சொன்ன மாதிரி சாப்பிட மாட்டேன், நார்மலாகவே நான் 6 பிரெட்டு சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு இது இவ்வளோ செலவாகாது. ஸோ நம்ம இதுலேருந்து மைனஸ் பண்ணால் நம்ம வந்து 50 ரூபாயில் மிச்சம் பிடிக்கிறோம். சரி முதல்ல சாப்பிடுவோம், எத்தனை சாப்பிட முடியுதுன்னு பார்க்குறேன். நான் வந்து இந்த கார்னர் வந்து நான் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி சாப்பிட்றேன். 3 பிரெட் இருக்குது, நான் 3 பிரெட் தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வெறும் பிரெட்டை சாப்பிட்றது. உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில, நான் மோஸ்ட்டாக வந்து எப்படி சாப்பிட்டதுனால தான் கார்னரே சாப்பிட மாட்டேன். எனக்கு சேலஞ்ச்னால எல்லாம் இதாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் சாப்பிட்டேன். வெறுமனை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நார்மலாகவே நான் வந்து 2 இல்லை நைட்டாக 4 சாப்பிடுவேன். அதாவது ஒரு செட்டு இப்படி இப்படி ஜாம் போட்டால் இப்படி 4 தான் மொத்தமாகவே சாப்பிடுவேன். ஸோ அதனால் இந்த 3 சாப்பிட்டா ஒரு 5 ரூபீஸ் வந்து சேவ் பண்ண மாதிரியே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 3 வச்சிடறேன். ப்ளஸ் பசிக்கில் சாப்பிடவும் என்னால் முடியலை அது அப்படியே வெறுமனை சாப்பிட்றதுக்கு, அதோட தூங்கிட்டாலும் தெரியாது. ஸோ
இதான் நம்ம இதான் எண்ட் ஆஃப் தி சேலஞ்ச். அண்ட் இது வந்து கஷ்டமாக இருக்கும், 50 ரூபாய்க்கு சாப்பிடணும் அப்படின்றத நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறோம். பட் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இதுதான் அவங்க லைஃபே. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது கஷ்டமாக இருக்குது, ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிடவே முடியல, இப்படி இப்படி சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவங்க அதான் அவங்க அதில் தான் லைஃபே வாழ்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது வந்து நல்லது அப்படின்னு. இந்த ரஸ்டே வந்து நான் சாப்பிடும்போது தான் நினச்சேன், இனிமேல் வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நமக்கு இருக்குன்றதால வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றால இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த சேலஞ்சில் நான் இதாக கற்றுக்கிட்டேன், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இருக்க ஃபுட்டில் வந்து நம்ம ஹாப்பியாக சாப்பிட்டுக்கணும், எதையும் வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு இன்னையோட லெசன் எனக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் ரொம்பவே கஷ்டம். 50 ரூபீஸில் அதை நான் 5 ரூபீஸ் சேவ் பண்ணிக்கணும், 45 ரூபீஸ்க்கு நான் வந்து சர்வைவ் ஆயிருக்கேன். ப்ரௌட் ஆஃப் மீ. இன்றைக்கு ஒரு நாள்னால வந்து கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது, 45 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம்னா டெய்லி சாப்பிட்டா அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு போச்சு சொல்லி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ எஸ், இந்த சேலஞ்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு லெசன் கற்றுக் கொடுக்குற ஒரு சூப்பர் சேலஞ்சாக இருந்துச்சு. இதை நான் செஞ்சதில் சந்தோஷப்படுறேன். ஸோ ஏன் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜெனிசாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான புது புது கண்டென்ட்டோட புது புது லெசனோட உங்களை வந்து மீட் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச் உங்களுக்கு எதாவது வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, ஃபுட்டோட அருமை பெருமைலாம் உங்களுக்கு தெரிஞ்சுது புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி இப்படி கூட வந்து 45 ரூபீஸில் உன்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். பை. ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை.